ஓம் தத் சத். ஓம் பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவ சிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி ஹரிகி. ஓம் தத்ஸ. அதாவது நம்ம வந்து தத்துவ விளக்கப்படல் 108 பாட்டு பார்த்துருக்கோம். இந்த தத்துவ விளக்கப்படலத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம், தத்துவங்களை பார்த்துருக்கோம். இந்த தத்துவ விளக்கப்படலத்தில் நம்ம மெயினாக புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன சொல்லுங்கள். 108 படம் 108 பாட்டு பார்த்தோம்ல, அதில் வந்து எது வந்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன? நான் சாட்சி. உடல் நானல்ல, மனம் நானல்ல, புத்தி நானல்ல, சூழப்பிரபஞ்சம் நானல்ல, சூட்சம பிரபஞ்சம் நானல்ல, காரணப்பிரபஞ்சம் நானல்ல, ஸ்தூல உடல் நானல்ல, சூட்சம உடல் நானல்ல, காரண உடல் நானல்ல, அப்புறம் வந்து சூழ சரீரம் சூழ இது சூழ சரீரத்தில் விராட் விஸ்வன் ரெண்டு நானல்ல, சூட்சம சரீரத்தில் கிரண்யகர்ப்பன் தைஜசனும் நானல்ல, காரண சரீரத்தில் ஈசனும் நானல்ல, பிராக்கியனும் நானல்ல, காரண சரீரத்தில். இப்போ நான் யாருன்னா, நான் வந்து சாட்சி மாத்திரமாக இருக்கின்ற பரம்பொருள் நான். நான் சாட்சியே நான். அதில் என்ன பார்த்தோம், உபாதியில் தான் வேறு வேறு வருது. உடலின் அடிப்படையில் நான் வந்து கர்த்தா போக்தான் இருக்கிறேன். ஈசன் வந்து கர்த்தா போக்தாக்கு உண்டான பலனை கொடுக்குறதா இருக்கார். இந்த உடல் எல்லாத்தையும் வந்து நேதி பண்ணி இதெல்லாம் கற்பனைக்கும் போது அங்கே என்ன ஆயிடுது, சாட்சி மாத்திரமாக இருக்குது. சாட்சி மாத்திரமும் பிரம்மம் மாத்திரம், இருப்பு மாத்திரம், அமைதி மாத்திரம் இருக்கு. அது எத்தனை சொன்னாலும் அது வந்து உணர்வு, எந்த எண்ணங்களும் அதை தொட முடியாது. பிரம்மங்கிற எண்ணம் சரி, சாட்சிங்கிற எண்ணம் சரி, எந்த எண்ணங்களும் நான் கிடையாது. அந்த அத்தனை எண்ணத்தையும் பார்த்துட்ருக்கிற ஒளிர வச்சிட்ருக்கிற சுயஞ்சோதி பிரகாசமே நான் அப்படிங்கிறத 108 பாடல்கள் வேதாந்தத்திலே முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது தான். ஓகேவா, அடுத்தது போகலாங்களா? சந்தேகம் தெளிதல் படலம். ஓம் தத்ஸ. கவி 1. நரர் குளிபறித்து மெல்ல நாட்டிய நெடிய கம்பம் உரமுற குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போல பரம சிற்சொரூபன் தன்னில் பற்றிய மனோவிருத்தி திறனிலை பெற சந்தேகம் தெளிதலை மொழிகின்றேனே. இப்போ நரர், இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு குழியை தோண்டி அதில் வந்து கம்பு நட்டுவாங்க. பார்த்துருக்கோம், இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போடுறப்போ ஒரு கம்பை நட்டி அந்த கம்பு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க, கல்லுகளை போடுவாங்க. கல்லுகளை போட்டு அது ஆடாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங் பண்ணுவாங்க தெரியுமா, நல்லா குத்தி குத்தி, அதாவது குத்தி குத்தி உரைப்பிக்கும் உபாயம் போல, எப்படி குத்தி குத்தி இது பண்ணுறாங்களே அந்த மாதிரி. பரம சிற்சொரூபம் தண்ணில் பற்றிய மனோவிருத்தி, நான் சாட்சி அந்த சச்சித்தானந்தாங்கிற புரிஞ்சுக்கிச்சல அந்த மனோவிருத்தி திறநிலை பெற, அந்த மனசு விருத்தி திடமாகணும்ல, திடமாகணும்ல, அதனால என்ன பண்றாரு, சந்தேகம் தெளிதல் படலத்தை சொல்ல போகிறேன் சொல்லுகின்றேன் அப்படிங்கிற அந்த நான் சாட்சிங்கிற விருத்தி வந்துருச்சு. அதாவது வேதாந்தத்தில் குருபுரானந்தர் இதில் ஸ்பீச்சில் சொல்லுவார், சாட்சின்னு இப்போ வந்து சாட்சின்னு தெரியாத வரைக்கும் அவங்க வந்து ஞானமே அடையலை. சாட்சின்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா பரோட்ச ஞானங்கிறார். அவங்க வந்து புது பிறவி, இப்போ தான் ஒரு சாட்சிங்கிற ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க. அதை வந்து இப்போ 4 நாள் இப்போ நேற்று தான் சாட்சி உணர்ந்துட்டிங்கன்னா அப்போ நேற்றுக்கு தான் சாட்சிங்கிற ஞானப்பிறப்பு வந்திருக்குது. ஆனால் அது பலப்படுத்துறதுக்கு அது 10 நாள் 20 நாள் 1 வருஷம் 15 மாதம் அது 20 வருஷம் அப்படின்னு போகும்போது அந்த குழந்தை பலமாகுது. அப்போ ஞான குழந்தை பிறக்குது. எப்போ வந்து சாட்சின்னு பிறக்கிறோம் அப்போ தான் ஞானமே பிறக்குதுங்கிற. அப்போ அந்த சாட்சிங்கிற ஞானத்தை பலப்படுத்துறது தான் நிதித்தியாசனம். இப்போ நிதித்தியாசன வேலை தான் அவர் பண்ண போகிறார். ஓம் தத்சத். கவி 2.
நற்கருத்து நற்கருத்து உடையோனாகி உடையோனாகி ஞானவானாகி ஞானவானாகி நின்றோம் நின்றோம் மர்க்கட் நியாயம் போல மர்க்கட் ஞானம் போல மகாபூத விகாரம் தொட்டு மகாவீத விகாரம் தொட்டு மகாபூத மகாபூத விகாரம் தொட்டு விகாரம் தொட்டு நிர்குண நிர்குண விவேகமுத்தி விவேகமுத்தி நிலை பரியந்தம் நிலை பரியந்தம் நிலை நிலை பரியந்தம் பரியந்தம் சொன்ன சத்குரு சத்குருவினை சத்குருவினை விடாமல் விடாமல் சந்ததம் சந்ததம் அனுசரித்தான் அனுசரித்தான். அதாவது அந்த சீடன் நற்கருத்துடையவனாகி ஞானவாகி ஞானவானாகி நின்றோன். அந்த என்ன நற்கருத்து, அந்த பிரம்மத்தை பற்றி உணர்ந்த அந்த சாட்சி நற்கருத்தில் ஞானவானாகி நின்றவன் மர்க்கட் நியாயம் போல மகாபூத விகாரம் தொட்டு. மர்க்கட் நியாயம் போலனா இந்த குரங்கு இப்படி குட்டியினுடைய பிடிச்சிட்டே நிற்குது. அதே மாதிரி மகாபூத விகாரம், எல்லா பூதங்களும் எப்படி பிரம்மத்தை அந்த இதையே தாழ்ந்து அந்த பஞ்சபூதங்களும் தொட்டு நிற்குது, அந்த மாதிரி நிற்குண விதேக முக்தி நிலை பரியந்தம் சொன்னேன். அதாவது நிற்குண விதேக முக்தி இவனுக்கு சொல்லி கொடுத்தாரல்ல, சொல்லி இவர் உணர்ந்தாரு. அப்படிப்பட்ட குருவை சார்ந்து நிற்குண விதேகம் நிற்குண விதேக முக்தி நிலை பரியந்தம் சொன்ன, அப்படி சொன்ன சத்குருவனை விடாமல் சந்ததம் அனுசரித்தானே. அவர் விடாமல் அவர் பின்னாடியே நின்றிருந்தான், பின்னாடியே போயிட்டு இருந்தான். இப்போ எப்படி குட்டி குரங்கு எப்படி வயிற்று தாவிட்டு போ, மர்க்கட் நியாயம்னா அதுதான், அதாவது விடாமல் தொத்திட்டு போகிற அந்த மாதிரி குருவு பின்னாடியே தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தான். அடுத்தது கவி மூன்று. கவி மூன்று சந்ததம் புருடன் தன்னை சாயை போல் விடாமல் அன்பாம் மைந்தனை நோக்கி சாட்சி மாத்திரமாய் நின்றாயோ சிந்தையில் ஐயமெல்லாம் தீந்தவோ தெளிவின் உள்ளே அந்தரம் கலந்ததுண்டோ அனுபவம் உரை செய்வாயே. அந்த சந்ததம் புருடன் அந்த அந்த குரு சீடன் என்ன பண்றான், குரு கிட்ட எப்படி இருக்கிறானாமா, அந்த எப்படி நிழல் எப்படி தொடர்ச்சியா வருது, தன்னை சாயை போல விடாமல் அன்பா அன்பா வந்த அந்த சீடனை பார்த்து குரு கேட்கிற, சாட்சி மாத்திரமாய் நின்றாயோ, சாட்சி மாத்திர நிக்கிறையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சாட்சி மாத்திர நிற்கிறையோ, உன் மனசில் ஏதாவது சந்தேகம் நிறைஞ்சிருக்கா இருக்கா, உள்ளே அந்தரம் கலந்ததுண்டோ, அனுபவம் சொல், உன்ற அனுபவத்தை சொல்லு, ஏதாவது சந்தேகம் ஏதாவது இழந்திருக்குதா சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. கவி புரியுதா, அவன் நிழல் போல கூட இருக்கிற சீடனை பார்த்து கேட்குறாரு, சாட்சி மாத்திரமே நின்றுட்டுருக்கிறியா, இல்லை மனசில் ஏதாவது அந்தரம் ஏதாவது கலந்துருக்குதா, சந்தேகங்கள் கலந்துருக்கான்னு கேட்குறாரு, சொல்லு அப்படிங்கிறார். அதுக்கு சீடன் சொல்றான், கவி நான்கு என உரைத்து அருளும் ஆசன் என உரைத்து அருளும் ஆசான் இருபதம் வணங்கி எந்தாய் சன்னவன் காட்டில் மோகத்தமத்தெழு பேதப்பேய்கள் உணதருள் உதய வெப்பின் உபதேச அரக்கன் தோன்றி மனவிழி தெரிய ஞானவான்கதிர் பான்கதிர் பறந்தால் உண்டோ. என்ன சொல்றாரு, அதாவது பேய் உடிச்ச ஒருத்தவனுக்கு இப்போ பேய் ஓட்டிட்டா அந்த நல்ல மிகப்பெரிய ஒரு மந்திரவாதி, அவன் மந்திரவாதி வந்து நல்ல பேய் உடிச்சவன்கிட்ட வந்து அவனுடைய மந்திர சக்தினால் விரட்டிட்டான், அந்த பேய் திரும்ப வருமா? அதே மாதிரி என் மனசில் வந்து மோக ஆசை மோகங்கிற எல்லாத்தையும் நீங்கள் விரட்டி மடிச்சிட்டிங்க, உங்களுடைய உபதேசத்தினால் அதெல்லாம் போயிருச்சு, உன் எல்லாம் அது வர்றதுக்கு வான்கதிர் போல பறந்தால் நான் வான் கதிர் போல அப்படியே வான் இது போல் நான் நிறைஞ்சிருக்கிறேன், உனி அது எனக்கு வர்றதுக்கு உண்டோ, அப்படி ஒரு ஐயம் வருமோ அப்படின்னு கேட்குறான். அடுத்தது சீடன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் உபதேசம் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு சந்தேகம் வருமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அடுத்தது கவி 5. மந்திர மூத்தி தன்னால் மாற்றிய பேய் போனாலும் எந்திரம் எழுதி கட்டி இனிவரா வகை செய்வார் போல் முந்தி உன் உபதேசத்தால் மோகம் போனாலும் ஐயா உந்தி நின்று உரைக்க புகழும் புரைக்க இன்னும் புகழும் விண்ணப்பம் உண்டே. அதான் என்ன சொல்றாரு, மந்திரி மூர்த்தி தன்னால் மாற்றிய பேய் போனாலும். இப்போ அவர் என்ன மந்திரவாதி நல்லா சொல்லி பேய் போயிட்டாலும் எந்திரம் எழுதி கட்டி இனி வகை செய்யாம போல. ஒருத்தர் பேய் பிடிச்சிருக்கு, விரட்டிட்டாலும் என்ன பண்ணுவாங்க, அதுல எந்திரம் எழுதி கட்டுவாங்க, ஏன்னா உண்மையில் வரக்கூடாதுங்கிறனால. அதே மாதிரி முந்தி உன் உபதேசத்தினால மோகம் போனாலும், அந்த அஞ்ஞானம் போனாலும் ஐயா புந்தியில புந்தின்னா புத்தியில உன்னி வந்து ஒரு சில விண்ணப்பங்கள் இருக்கு, உரைக்கு இன்னும் புகழும் விண்ணப்பம் உண்டு, சில விண்ணப்பங்கள் இருக்கு, கேட்கலாமா ஐயா அப்படின்னு கேட்குறார். இப்போ சந்தேக தெளிவில் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை இதில் தான் சந்தேகம். கவி 6 கொஞ்சம் துணிவெல்லாம் சரியாக நல்லா ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். துணியெல்லாம் கவனிக்கலைன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது, ஏன்னா ரொம்ப டெப்த்தாக இருக்கும் ஒவ்வொரு கேள்வியும், நல்லா கவனமாக கேளுங்க. ஆகம பிரமாணத்தால் அரி என்றும் வாக்கு கெட்டாது ஏகமாம் பிரம்மம் என்றும் இதயத்தில் உணர்வாய் என்றும் சோகமாம் மனதிற்கெட்டா சுயஞ்சோதி என்றும் சொன்னீர் மோகமாம் இரண்டு சங்கை முளைத்தன் பருத்திடேரே. அதாவது ஆகம பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, ஞானசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்மம் வாக்குக்கு எட்டாது அப்படின்னு சொல்லுது. அதே வேதாந்தம் என்ன சொல்லுது, தத்துவமசி மகா வாக்கியத்தால் அந்த பிரம்மத்தை உணர்த்துது. அதே வேதாந்தம் என்ன சொல்லுது, பிரம்மத்தை வந்து மனசுனால அறிய முடியாது அப்படின்னு சொல்லுது. அதே மனசை வச்சு தான் பிரம்மத்தையும் காட்டி கொடுக்குது. இது ரெண்டுமே வேற வேற எதிரெதிராக இருக்குதே ஐயா, இந்த சந்தேகம் எனக்கு புரிய மாட்டேது, இந்த சந்தேகத்தை எனக்கு தீர்த்து வைங்கிற. என்ன கேள்வி, கேள்வி சொல்லுங்க திருப்பி. எட்டாதுங்கிறன்னு சொல்றீங்க, தத்துவமசி மகா வாக்கியமே வாக்கு தான், அப்புறம் அதை வச்சு அது வந்து அது அந்த வாக்கை வச்சு தான் இது பண்றீங்க. இப்போ வாக்குக்கு எட்டாதுன்னு சொல்றீங்க, வாக்குக்கு எட்டுன்னு சொல்றீங்க. அதே மாதிரி சோகமாக இருக்கிற மனசுக்கு அது புரியாது, இப்போ உலகத்தில் ரொம்ப சோகமாக இருக்கிறவங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மனசு வச்சு தான் அந்த உண்மையை புரிய வைக்கிறீங்க. இது எப்படி எனக்கு புரிய மாட்டேது, எப்படி வேதாந்தம் பொய் சொல்லுமா, இப்படி சொல்லுமா, எனக்கு அந்த சந்தேகத்தை விளக்குங்கிறார். இப்போ புரியுதா, அதுக்கு அடுத்தது வந்து குரு சொல்ல போகிறார். கவி 7 மற்றை முப்பிரமாணத்தால் பத்து இன்னயம் கூடாதே உற்றதோர் விடய விடயம் பூதம் உபயமன்று ஆதலாலே குற்றமாம் குணவிசேடம் கூடாமல் இருக்கையாலே நின்றது வாக்குக்கு எட்டாது என்பதும் அறிவாய் நீயே. அதாவது வேதாந்தம் என்ன என்ன சொல்லுதுன்னா, மூணு விதமான உபமானங்கள் சொல்லுவாங்க. அதாவது மூணு விதமான பிரமாணங்கள், உப்பிரமாணம். அதாவது என்னன்னா, பிரத்யட்சம், அனுமானம், என்ன சொல்றாரு, பிரத்யட்சம் உபமானம், மூணு இருக்கு. பிரத்யட்சம், அனுமானம், உபமானம். பிரத்யட்சம்னா இப்போ நம்ம இப்போ பார்க்குறோம்ல, இப்படி பார்க்குறது வந்து பிரத்யட்சமாக நான் பார்க்குறேன், உங்களுக்கு நான் பார்க்குறேன் பிரத்யட்சம். இது இந்த மாதிரி கண்ணன் மூலியமாக பார்க்க முடியாது. அனுமானம்னா அனுமானம் பண்ணுறது, இப்போ எப்படி அங்கே வந்து மலையில் புகை போகுது, அங்கே வந்து தீ இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், அது அனுமானம்.
உபமானம்னா இங்க வீட்டில் இருக்கிற ஆடு மாதிரி அதே சாயல்ல தான் வந்து காட்டில் மான் இருக்கும், என்ன அதுக்கு புள்ளி இருக்கும் கொம்பு இருக்கும் இதுக்கு இருக்காது. இது உபமானம், உதாரணம் சொல்லி சொன்னவன். இந்த மூணு மாதிரி நீ பார்க்க முடியாது பிரம்மத்தை, அந்த மாதிரி பார்க்க முடியாது, வாக்கு கெட்டாதுன்னா அந்த மாதிரி பார்க்க முடியாது. அதாவது எப்படி, கண்கள்னால பார்க்க முடியாது, காதுனால பார்க்க முடியாது, மூக்குனால சுவாசம் காதில் சப்தமாக அதை பார்க்க முடியாது, மூக்கில் சுவாசமாக அதை பார்க்க முடியாது, இந்த ஐம்புலங்கள்னாலே அதை பார்க்க முடியாது. அதனால அப்படி பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் வாக்குக்கு எட்டாது அப்படின்னு புரிஞ்சுக்கோ. வாக்கு கெட்டாதுன்னா எப்படி, இப்படி இந்த மூணு பிரமாணங்கள்ல எட்டாது. அப்ப எந்த பிரமாணத்துல எட்டும்னா சாஸ்திர பிரமாணத்துல தான் எட்டும். சாஸ்திர பிரமாணம் என்னது, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி. தத்துவமசி உபதேசத்தினாலதான் அதை உண்மையை புரிஞ்சுக்க முடியும். அந்த தத்துவமசி உபதேசம் எப்படின்னு அடுத்து சொல்லுவார். இப்ப எப்படி எட்டாதுன்னு சொன்னாரு, சுவை அறிகிற மாதிரியோ, கண்ணில் பார்க்குற பொருள் அறிகிற மாதிரியோ, காதில் கேட்குற சப்தத்தை அறிகிற மாதிரியோ, நாக்கில் சுவை அறிகிற மாதிரியோ அறிய முடியாது. இது சப்த பிரமாணத்துல அதில் அந்த அந்த முறையில் தான் அறிய முடியும். அது எந்த முறை அப்படிங்கிறத கவி எட்டில் சொல்கிறார். கவி எட்டு, வாக்கியம் தனக்கெட்டாது வத்து என்று உரைத்த வேதம், வாக்கிய விருத்தியால் அவத்துவை காட்டிற்று. அன்றோ வாக்கியங்களிலே மானமாவது ஏது என்றாயாகில் இரண்டும் மெய்யே, மறைகள் பொய்யாது கேளாய். என்ன சொல்ற, வாக்கியம் தனக்கெட்டாது வத்து என்று உரைத்த வேதம், வாக்கியத்தினால் அது எட்டாதுன்னு சொன்ன சொன்ன வேதம், வாக்கிய விருத்தியால் அவ்வைத்துவை காட்டிற்று, அது தத்துவமசினாலே காட்டிட்டன்றோ, வாக்கியங்களில் மானமாவது ஏது என்றாயாகில் வாக்கியம் இரண்டும் மெய்யே. வாக்கியம் எடுத்தினால ரெண்டு வாக்கியம் உண்மைதான், வாக்கு கெட்டாதுன்னு சொல்றது ஒண்ணுதான், வாக்கு கெட்டுன்னு சொல்றது ஒண்ணுதான், அது மறைகள் பொய் சொல்லாது, வேதம் பொய் சொல்லாது அப்படின்ட்டு அடுத்த கவியில் அது எப்படின்னு விளக்க போறாரு. வாக்கு கெட்டுறது, இப்போ வாக்கு கெட்டாத பத்தி பார்த்துட்டோம், உனி வாக்கு கெட்டுறதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து கவி ஒன்பதுல சொல்றாரு, தன்பதி அல்லா பேர்கள் தமையல்லன் அல்லன் என்றால் அன்பனை கேட்ட நேரம் அவர் வெக்கி மௌனமானாள் என்பது போல நீக்கி இதன்று என சேடித்த பின் பரப்பிரம்மம் தன்னை பேசாமல் காட்டும் வேதம். இப்போ இந்த லேடிஸுக்கு இப்ப ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க, புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கிறாங்க, திடீர்னு வந்து பாத்துக்கிறாங்க, ஒரு கும்பல் நின்றுருக்குறீங்க, இப்போ நீங்களே நின்றுருக்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, அவர் என்ன பண்ணார், ஒரு அஞ்சாறு பேர் ஃப்ரெண்டு கூட நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீ யார் வீட்டுக்கார, அந்த இடத்துல அந்த ரமேஷ் இருக்கு அவரு அப்படின்னு, இல்லை அந்த சுரேஷ் இருக்கு அவரு அப்படின்னு ஒவ்வொருத்தரை கேட்குறேன், இல்லை 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 அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துவான். டக்குன்னு அவரு ஹஸ்பண்டை பார்த்து இவரான்னு கேட்டோன்னே வெக்கி என்ன பண்ணிட்டா, அப்படியே மௌனமாயிட்டா. இப்போ மௌனத்தில் இது இவரெல்லாம் இவரெல்லாம் இவரெல்லான்ட்டு போய் கரெக்டாக அவங்க வீட்டுக்காரன் காமிச்சுன்னா தலை கொண்டு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா, ஓ அவர் தான் வீட்டுக்காரர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களே. அதே மாதிரி வேதம் என்ன சொல்லுது, வேதம் வந்து அப்பவும் பிரம்மத்தை நேராக காட்டி கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா வாக்கு கூட அங்கே போக முடியாது, ஏன்னா எல்லாமே அங்கே இல்லாமல் போயிடுது. அப்போ என்ன பண்ணுது, ஸ்தூல உடம்பு நீ அல்ல, சூட்சம உடம்பு நீ அல்ல, காரண சரீரம் நீ அல்ல, இதை பார்த்துட்டு இருக்கிற அறிவே தான் நீங்கிற. அப்போ ஸ்தூல உடம்புல வர நோய் ஆரோக்கியம் நீ அல்ல, மனசில் வர இன்ப துன்பம் நீ அல்ல, புத்தியில் வர குழப்ப தெளிவு நீ அல்ல, நல்லா தூங்கினேங்கிறது தூங்கலைங்கிறது நீ அல்ல. அப்போ நீ எது அப்படின்னு கேட்டால், இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கும்போது அந்த விருத்தி இங்கே தாண்டி தானே போகிறோம், அந்த இடத்துல எண்ணமே இல்லை. அது என்ன பண்ணி செதுக்கி காட்டு, தள்ளி தள்ளி நேதி பண்ணு. இப்போ எப்படி அவன் புருஷன் வந்து இது இது நீ இதெல்லாம் இதெல்லாம்னு கடைசியில் போய் மௌனமாக பிரம்மத்தை மௌனமாக புருஷனை பார்க்குறோமா, அதை மாதிரி தன்னைத்தானே பார்க்குறோம் மௌனம். ஆமாம் நான் சாட்சியாக இருக்கிறேன், பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இப்படி தான் வேதம் வந்து காட்டுது. இப்போ கரெக்டாக வாக்கு கெட்டுங்கிறதும் கரெக்டு, வாக்கு கெட்டாதுங்கிறது கரெக்ட். இப்போ புரிஞ்சுதா புரியலையா,
இதுல ஏதாவது சந்தேகம்? உங்களுக்கு சந்தேகம்? கவி பத்து. முந்தைய முந்தைய சங்கை தீர சங்கை தீர ஒளிந்ததை ஒளிந்ததை அறிந்து கொள்வாய் அறிந்து கொள்வாய் பிந்திய பிந்திய சங்கை தீர சங்கை தீர பேசும் பேசும் உத்திரம் நீ கேளாய் உத்திரம் நீ கேளாய் இந்தியங்களுக்கு இந்தியங்களுக்கு ராசன் இதயமாம் இதயமாம் அதில் அதில் எண்ணங்கள் எண்ணங்கள் உந்தியும் உந்தியும் மனமும் மனமும் என்றே என்றே புறத்து புறத்து அகத்து அகத்து உலாவி ஆடும் உலாவி ஆடும். கவி பத்துல என்ன சொல்றாரு? இதுக்கு முன்னாடி வாக்கு கெட்டும் வாக்கு கெட்டாதுங்கிறத பத்தி உனக்கு சொல்லிட்டேன், அப்புறம் மனது கெட்டும் மனது கெட்டாதுங்கிறத பத்தி இப்ப சொல்ல போறேன் அப்படிங்கிறாரு. முந்திய சங்கை தீர மொழிந்ததை அறிந்து கொள்வாய், பிந்திய சங்கை தீர பேசிரம் பேசும் உத்திரம் நீ கேளாய். அடுத்த இதை சொல்ல போறேன் அப்படிங்கிற இந்தியங்களுக்கு ராசன் இதயம். இப்ப என்னங்கிறாரு? இப்போ நம்ம இந்திரியங்கள் இருக்குல்ல கண், இதுக்கெல்லாம் எது ராஜன்? இதயம், காற்று தான். இதயம் தான் ராஜன். அதுலதான் என்ன இருக்கு? மனசு புத்தியும் இருக்கு. இந்த மனசு புத்தி எண்ணங்கள் மனசு புத்தி. இந்த மனசு புத்தி என்ன பண்ணுமாமா, எண்ணங்களா வெளியும் உலாவும் உள்ளேயும் உலாவுங்கிறார். அந்த எண்ணங்கள் கண்ணு மூலியமா காது மூலியமா வெளியும் வரும், உள்ளேயும் உள்ளேயும் வந்து சிந்திக்கும். சிந்திக்குதா இல்லையா? அப்போ வந்து இதுதான் வந்து மனசனுடைய அமைப்புங்கிறார். இதயத்தில் இருக்கிற மனசனுடைய அமைப்பு என்ன? உள்ளுக்குள்ள எண்ணமாகவும் உலாவும், உள்ளேயும் உலாவும், வெளியும் உலாவும். வெளியே பாரு, இப்போ வந்து அந்த ஃபேன் அப்படின்னு பார்க்குறேன். அந்த ஃபேனுங்கிறது அந்த கண்ணு போய் அங்கே போய் பார்த்துட்டு வந்து சொல்லுது. அந்த எண்ணங்கள் வெளியே போய் பார்த்துட்டு வந்து மனசுக்கு சொல்லுது. அப்ப எண்ணங்கள் உள்ள மட்டும் இல்ல வெளியும் உலாவுது அப்படிங்கிறார். அடுத்தது கவி பதினொன்று. உன்முகம் போல் கண்ணாடிக்குள் ஒருமுகம் கண்டார் போல் சின்மய வடிவின் சாயை சித்து போல் புத்தி தோன்றும் இன்மனோ விருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும் தன் மன தன் தன்மணன் மகனே இத்தை தன்றோ இத்தை தன்றோ இத்தை தானன்றோ இத்தை தானன்றோ ஞானம் என்பர் ஞானம் என்பர். இதுல என்ன அழகா சொல்ற, இது கொஞ்சம் நுணுக்கமா கவனிங்க. இப்போ நான் ஒரு கண்ணாடி வைக்கிறேன், என்னோட கண்ணாடியில் இருக்கிற என்னுடைய ஒளிப்பட்டு தான் அந்த கண்ண என்னுடைய ரிஃபேஸ் அப்படியே தெரியுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவில் சாட்சி அந்த அறிவு உணர்வு இருக்குல்ல, சாட்சி உணர்வு, அந்த சாட்சி உணர்வு புத்தியில படுதான். நல்லா புரிஞ்சுக்கணும், புத்தியில அந்த மனசு எண்ணங்கள் இருக்குல்ல அதுல பட்டு அது அப்படியே வெளியே ஓடி அந்த அறிவோட சேர்ந்துதான் வெளியே போகுதுங்கிற பேர் சிதாபாசன் அப்படிமா. சித்து நிழல் வந்து அதுல படணும். இப்போ சூரியனுடைய நிழல் பட்டா தானே அதனுடைய வெளிச்சம், அந்த சூரியன் அதில் ரெஃப்ளெக்ட் ஆனா தானே வெளிச்சம் ஆகுது. அந்த மாதிரி அந்த அறிவு வந்து இதுல படுது, இதுல மனசுல பட்டு அந்த மனசு கண்ணு வழியே பங்கின்னு போகுது. போய் இப்ப இதை புத்த கண்ணா அப்படியே இது விரிஞ்சு ஃபர்ஸ்ட் அந்த மன அந்த இது வந்து அந்த விருத்தி வந்து உழுகும், அதுக்கப்புறம் அதனோட அர்த்தத்தை அப்படியே எடுக்கும். இதுக்கு முன்னி விளக்கம் கொடுப்பாரு, நல்லா இருக்கு. அப்போ இதுக்குள்ள அந்த ஒவ்வொரு எண்ணத்துக்குள்ள எது இருக்குது? சித்து இருக்குது, அந்த அறிவு உள்ளுக்குள்ள இருக்குது. அது எப்படிப்பட்டது? நிழல் போல. இப்ப இப்படி கண்ணாடியில பிரதிபலிக்குது இல்ல, அந்த மாதிரி பட்டு வருது அப்படிங்கிற இதுல சந்தேகம் எதாவது இருக்கா? இருந்தா கேளுங்க. வருதுங்கிறாரு. இதைத்தான் ஞானம் என்று சொல்வார். இப்ப ஞானங்கிறது என்ன? சும்மா இப்போ நீ ஒண்ணும் இல்லைங்க, அத்தனை பொருள் இருக்குது, நம்ம எதுல கான்சென்ட்ரேட் பண்றோமோ அந்த பொருளை மட்டும்தான் ஞானம் எடுத்துக்கும். இப்ப பத்து பொருள் வச்சிருந்தாலும் பத்து பொருள் நமக்கு கண்ணுல பட்டாலும் அதை பத்தி நமக்கு தெரியாது, அதாவது இருக்கும். இப்ப இருக்கு இங்க இருக்கிற அத்தனை பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியுதா? இப்ப அங்க அத்தனை போட்டா பாக்கணும், அத்தனை போட்டா தெரியுது. இப்படி தெளிவாக பார்த்தோன்னா அது திருப்பதி ஆண்டவர் ஃபோட்டோ. அப்போ மனசு என்ன பண்ணுது? அது விரிஞ்சு நிறைஞ்சு இருக்குது, இருந்தாலும் அந்த அறிவு எண்ணமாக போய் உட்காந்து அதை அப்படியே படம் பிடிச்சி சொல்ல கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ புரியுது. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க? ஞானம். இதுக்கு பேர் ஞான விருத்தி அப்படிங்கிறாங்க. இதில் சந்தேகங்கள். ஓம் தத்சத். அடுத்து கவி பன்னெண்டு. ஓம் தத்சத். க
கவி 12 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.